ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெஜிட்ஸ். அடுத்ததாக நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்வீட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம விசேஷத்துக்கெல்லாம் நைவேத்தியமாக செய்யலாம். முதல்ல ஒரு பேனில் 1/2 கப்பு வெல்லம், அது கூடவே 1/2 கப்பு தண்ணி விட்டு அந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். அப்போ தான் அந்த வெல்லத்தில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். 2 ஏலக்காவை லேசாக தட்டிட்டு அந்த வெல்லத்தை கூடவே போட்டுடுறேன். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த வெல்ல தண்ணி தனியாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேனில் 1/4 கப்பு கடலைப்பருப்பு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை தனியாக நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே அளவு, அதாவது 1/4 கப்பு பயத்தம்பருப்பு, அதையும் செவக்க வறுத்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, வெள்ளை எள்ளு இல்லாட்டி கருப்பு எள்ளு கூட வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் லேசாக அது பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு பயத்தம்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா கொரகொரப்பாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அது கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியோட பேரே வந்து பஞ்ச கச்சாயம், அதனால் இதில் நம்ம 5 இன்க்ரீடியண்ட்டு தான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து காஞ்ச திராட்சை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேவருக்கு முந்திரி, பாதாம்னு எந்த ட்ரை ஃப்ரூட் வேணாலும் நம்ம விருப்பத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் காஞ்ச திராட்சையை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா குண்டு குண்டாக பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த திராட்சைகளை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேன்லேயே அந்த நெய் கூடவே நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்ச வெல்லம் தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் இது கூடவே போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சம் லேசாக திக் ஆகிட்டு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது பதம் கரெக்டாக இருக்குது. இது கூட நம்ம கடலைப்பருப்பு பயத்தம்பருப்பு அரைச்சி வச்ச மிக்சர் இருக்கு இல்லையா, அதை இது கூட போட்டு இது கூடவே நம்ம வெள்ளை எள்ளு ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப்பு தேங்காய் துருவல், தேங்காய் துருவலாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி தேங்காவை நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அடிச்சு அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது இப்போ அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வறுத்து வச்ச காஞ்ச திராட்சைகளை இது கூட போட்டுடலாம். இந்த ரெசிபியை நம்ம உருண்டைகளாக வேணும்னாலும் பிடிச்சி சாப்பிடலாம், இல்லை அப்படியேவும் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப வித்தியாசமாக, சிம்பிளாக, சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி தான். இதை நம்ம விசேஷத்துக்கெல்லாம் நைவேத்தியமாக செஞ்சு படைக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you.